அதனால அங்க உயிர்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளெக்டர் என்ற ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. அங்கதான் ஃபர்ஸ்ட் மனுஷன் பிறந்தது. இன்னும் பூமி உருவாகி 450 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்றோம். அப்பத்துலேருந்து உயிர் மனிதர்கள் உயிரான உயிர் வாழ்ந்த காலத்துலேருந்து அவங்க இயற்கையாக பேசிய மொழி தமிழ் தான். அவங்க என்ன பண்ணாங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததுனால நேக்கடையிலேயே எல்லாத்தையும் பார்த்து அவங்க கண்டதெல்லாம் எழுதி வச்சாங்க. இப்படி எழுதப்பட்டது தான் எல்லா செய்திகளும். அது கடலுக்கடியில் போர்த்தக்குள்ளேயே ஆரியன்ஸ் ஆர் கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா டு இந்தியா. அவங்க உள்ளே வந்துட்டாங்க, வந்து சவுத்தை நிறங்கிட்டு இருக்காங்க. அப்போது குமரிக்கண்டம் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன உடனே கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தான்னு சொல்கிறான் இல்லைங்களா, அது வேற ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிற ஓலைச்சுவடிகளை போட்டி போட்டுக்கிட்டு ஆரியர்களும் தமிழர்களும் எடுத்துட்டு வந்திருந்தான். நம்மகிட்ட கொஞ்சம் கிடைச்சது, மீதியெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டான். அடிச்சின் போட்டு தான் 4 வேதமாக பண்ணி இன்னைக்கு வச்சுட்டு இருக்கான். அது எடுத்துட்டுல கிடைச்ச அளவுக்கு தான் எழுத முடிஞ்சது, முழுசாக கிடைக்கல அவனு. அதனால தான் நீ வேதங்களை படித்தாலும் எதுவும் புரியறதில்ல, எதுவும் ஃபுல்லாக இல்லை. இப்போ நீங்கள் விஸ்வகர்மா புக்கு, விஸ்வகர்மா மாயாமத்தான்ற வாஸ்து புக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஹிந்திலேருந்து. அது நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் அவன் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, இந்த பேலஸை நான் பார்க்குறேன், இந்த பேலஸில் வந்து ஒரு பில்லர் இருக்கு, அந்த பில்லரு இதை கட்டுறதுக்கு காரணம் இதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்சர்ப்ஷன் பாயிண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் அதில். அப்படின்னா என்ன அர்த்தம், எவனோ கட்டியிருக்கான் அதை பார்த்து இவன் எழுதிட்டு இருக்கான், கட்டணும் யாரு, புரிஞ்சுங்களா? இப்படி உண்மைகள் அடிக்கப்பட்டு விட்டேன். அப்புறம் எடுத்துட்டு போனவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டான், சிலதை எரிச்சுட்டான், சிலதை நம்மளே அழிக்க வச்சுட்டான். எப்படின்னா இந்த போகி பண்டிகையில் எரியணுவான், கடல்ல விடுறது, பொங்க இது ஆத்துல விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம ஒழிச்சு வீடுகள்லாம் அழிச்சான். இப்படி போனதுனால நமக்கு கிடைச்சது குறைவு. ஆனா நம்முடைய முன்னோர்கள் தான் இதை ரிசர்ச் பண்ணதுனால நம்ம உடம்புல அந்த ஜீன் இருக்கு. நீங்கள் அதை படிக்கும் போதே உங்களுக்கு நல்லா புரியும், ஈஸியாக புரியும், உங்களால் உள்வாங்கிக்க முடியும் வேகமாக. இது இப்படி இல்லை, இப்படி தான் சொல்லியிருக்கணும், இவன் தப்பாக சொல்லியிருக்கான்னு நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். அப்படி உங்களால நீங்க ஆழம போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அதே மாதிரிதான் நீங்க அஸ்ட்ராலஜி படிக்கிறீங்க இல்லைங்களா, அவங்க எழுதியிருக்கிற அந்த புக்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் முழுசாக தரோவாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படித்து பாருங்கள், அது உள்ளே இருக்கிற உண்மை உங்களுக்கு அப்படியே தெரியும். ஆனால் அதே பார்ப்பனர் வேணால் படித்தோன்னா அந்த உருவடிச்சுட்டு அப்படியே சொல்லுவோம், அந்த அறிவு நம்மகிட்ட தான் இருக்கிறது. அப்படி புரியும், நம்மளுக்கே புரியும். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, நீங்க படிக்கிறப்போ கொஞ்சம் ஆழமா போனாலே புரியும், தெளிவா தெரியும், நமக்கே தெரியும் இப்படிதான். அதுக்கு நீங்க தமிழை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் அறிவு கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஸ்பீடு யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் ஐயா வந்துட்டு, அதனால்தான் ஐயா என்ன பண்ணுவார், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னா இப்போ மலர் மருத்துவம் எடுத்தார்னா அது உள்ள ஆழமாக போயிடுவார், அது ஃபுல்லாக எடுத்துடுவார். ஹோமியோபதி அந்த புக்கே அப்படியே மாற்றிடுவார், டிரான்ஸ்லேட் பண்ணிடுவார், எங்கே என்ன இருக்கு என்ன இருக்கு கண்டுபிடிச்சிடுவார். என்ன அப்புறம் அவர் கொடுக்குற இடத்த பார்க்கணும். நீங்கள் அவர் என்ன பண்ணுவார், வள்ளலார் குரூப் எங்கே இருக்கோ அங்கே சார் கூட போவார். ஓகே, அந்த இடத்துல தமிழ் காப்பாற்றப்படுகிறார். வள்ளலார்கிட்ட சங்கராச்சாரியார் வர்றார் கத்தன்பூர். சங்கராச்சாரியார் வள்ளலார்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறார். லாஸ்டில் அவர் அவர் எப்படி இறந்தார்னே தெரியாது, ஏன்னாக்கா அவரை எப்படி சாகடிச்சாங்கன்னா தெரியாது, ஏன்னா அவ்வளோ அறிவாளி. விஷயம் தெரிஞ்சிடுச்சு உனக்கு, இருந்தானா முடிஞ்ச போச்சு, நம்மளால நம்மளாம் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு வச்சுட்டேன். இப்படி அந்த மாதிரி இடத்துல
இவரு தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் வைப்பார், அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி அங்க அவரு அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு வாட்டி தமிழ் சங்கத்துக்கு வந்திருந்தார், நாங்கெல்லாம் அப்ப சின்ன பசங்க, 27-28 வயசு இருக்கும் எங்களுக்கு, 1990 அதான் 28-27 வயசு. தமிழ் சங்கம் சுத்தி போர்டு, கடவுளை காணலாம் அப்படின்னு போர்டு. நாங்கெல்லாம் அப்போ பெரியார் ஃபாலோவர்ஸ், ஒரு விநாயகரையும் ஒரு விநாயகர் சிலையும் ஒரு நாயும் கொண்டு போய் ஏரியில் போட்டுனா எது வெளியே வரும், கல் உள்ளே போயிடும், நாய் தான் மேலேயே வரும், என்ன எங்கே இருக்கு அதுக்கு அப்படின்னு நாங்கள் சிந்திச்சுட்டு இருந்த காலம். ஏன்னா அந்த 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 மாதிரி சிந்தனைகள் இருந்த காலம் அது. கடவுளை காணலாம் யார் ராயமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நோட்ஸ் கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டேன், இவர் என்ன தான் சொல்கிறார் பார்க்கலாம், லாஸ்டில் மாட்டுறாரு இவர் அப்படின்னு. அவர் எடுத்துட்டு போன விதம் இருக்கு பாருங்க, அருமையா. அவர் அவர் புத்தகங்களை படிங்க, தூய தமிழ்ல தெளிவா ரொம்ப அழகா இருக்கும். மனிதர்கள் தான் இயற்கை, வேற யாரும் கிடையாது, நீ தானா கடவுள்னு வர லாஸ்ட்ல. பேராற்றல் கருணை நான் உடல் நலம் நிறைச்சல் நீளாய் குண்டலினி கிண்டலினி எல்லாம் கிடையாது சார், ஸ்ரீ சக்கரம் எல்லாம் கிடையாது சார், சும்மா இதெல்லாம் கொண்டு வந்து இல்லை மிக்ஸ் பண்ணாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நேச்சர்லேருந்து உங்களுக்கு எனர்ஜி எப்படியே எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஷேப்ல, அதாவது ஸ்ரீ சக்கர வாஸ் 55 degrees 55 minutes ஆங்கிள் இருக்கிறதுனால தட் ரிசீவ்ஸ் குட் எனர்ஜி அண்ட் கிவ் இட் யுவர் பாடி. புரிஞ்சுங்களா? அந்த பேசிக் கான்செப்டை பாருங்க. கடவுளை கொண்டு வரவே வராதிங்க, கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனிதர்களாக பிறந்து சாதனை படைக்கிறவர் தான் கடவுள்கள். இப்ப சிவன் வந்துட்டு தமிழ் புலவராக இருந்தார்னு பார்த்துருக்கோம், ராமனை பார்த்துருக்கோம், ஒரு ராஜாவுடைய புள்ள, அவனை காட்டுக்கு அனுப்புனாங்க, அவன் பொண்டாட்டி யாரை தூக்கிட்டு போயிட்டான், மனுஷனை வாழ்ந்து சாதனை பண்ணி நல்ல பேர் எடுத்தனால அவரை கடவுளை கும்பிடுறோம். ராகவேந்திர கண்முன்னாலேயே பார்த்தோம், சாய்பாபா பார்த்தோம், ஸ்ரீடி சாய்பாபா பார்த்தோம். இதே மாதிரி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். நீங்களும் நாளைக்கு கடவுளாகலாம், நல்லா செஞ்சா. புரிச்சுங்களா? காலையில 3-5 மணிக்குள்ளதான் இந்த அபிஷேகம் நடக்கும். சரி, இதெல்லாம் பழைய காலத்துல கோயில்கள் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? பர்டிகுலர் கிரகத்தினுடைய கெமிக்கல் காம்பினேஷன் கல்ல கொண்டு வந்து விக்கிரகத்தை பண்ணாங்க, அதுதான் அந்த லிங்கம். புரிஞ்சுங்களா? அந்த வழி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அது மேல நீ தண்ணி ஊத்தும் போது அந்த பியூரிட்டி, அதாவது அது அலுமினியம் ஆக்சைட்ல பண்ணிருப்பான். ரூபி ஸ்டோன், ரூபில வந்துட்டு அலுமினியம் ஆக்சைடு இருக்கு, சன்ல ஹைட்ரஜன் இருக்கு, அலுமினியம் ஆக்சைடு மேல தண்ணி விழுந்தா ஹைட்ரஜனா கன்வெர்ட் ஆகும், அதுக்குதான் அலுமினியம் ஆக்சைடு ஸ்டோன்ல பண்ணான். அது மேல தண்ணி விழுந்தா அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பான், அப்போ உங்க சக்கரம் எனர்ஜைஸ் ஆகுது, அதுக்கு தான் அந்த ஷேப் பண்ணது. பட் ஒவ்வொரு லிங்கமும் ஒரு ஷேப்ல இருக்கும், கிரீன் கலர் லிங்கம் இருக்கும், கன்னியா ராசி மிதன் ராசிக்காரங்க போறது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பழைய காலத்துல வெறும் அந்த கெமிக்கல் எனர்ஜியை ரிசீவ் பண்றதா வச்சிருந்தான். இப்போ அதை வேற வேற மாற்றங்களை மாத்தி அதுக்கு ஒரு கதை கட்டி சம்ஸ்கிருதத்துல இல்லாத கதை சொல்லி இதை இது பேசிக்கு கரெக்டா தெரிஞ்சு. சொல்லுங்க. அதுக்கு நான்